வணக்கம், நான் உங்கள் மேகா. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் வான்மேகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால அங்கே கேசியிலே வந்து கீழே வந்து கொஞ்சம் ஃபேன்சி திங்ஸ் வச்சுருந்தாங்க. நான் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கொலுசு எல்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக நாங்கள் வந்துட்டோம். கிளிப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வைக்கலை. ஆனால் இந்த டைம் ரொம்ப நிறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். கிளிப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டோன் வச்சு கிளிப் தான் நிறைய இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு வைக்கிற ரீத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய திங்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் நான் போகலை. பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் போயிருந்தேன். பட் போனதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ரோஸ் அழகாக இருந்துச்சு. ஃபேன்சி திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. வளையல் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சில திங்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு சில இதை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு. நிறைய வளையலில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னென்னா என் சைஸ்க்கு இல்லை, அதனால் நான் வளையல் வாங்கலை. கிளிப்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருந்துச்சு. ஆனால் மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப மெயினில் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தூசிப்படுது அப்படின்னு நினைக்கேன். கொஞ்சம் கவரில் வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் தான் பார்க்க நல்லா புதுசாக பிரைட்டாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட டேக்லைன் போட்டிருந்துச்சு. எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பேக்கேஜிங்லேயே இருந்துச்சு ரேட்டு. நாங்கள் ஒரு சோக்கர் பார்த்தேன். சோக்கர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிரீன் கலர் சோக்கர், நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒயிட் ஸ்டோனும் கிரீன் ஸ்டோனும் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ரேட் வந்து 500 சம்திங் போட்டிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலேயே இருந்துச்சு ஓரத்தில். அதுலேயே வந்து கலர்ஸ் இருந்துச்சு. சேம் டிசைன்லேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே நல்லா ஓப்பனாக நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்மளே பார்த்து நமக்கு பிடிச்சா வந்து ரேட்டும் அதில் இருந்ததுனால நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் க்ரீமு, பர்ஸு, கீ செயின். எனக்கு இந்த ஹேர் பின் செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாதாரண ஹேர் பின்ல அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. 3 ஹேர் பின் இருந்ததும் சேர்த்து வந்து 65 ரூபான்னு போட்டிருந்துச்சு. நான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்துட்டே இருந்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆர்டினரி ஹேர் பின்ல வந்து மேலே ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. வாங்கணுமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு மனசு மாறிட்டு சரி வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ரேக்காக நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போனோம். அடுத்த சைடு வந்து நெயில் பாலிஷ் வச்சுருந்தாங்க. நான் சும்மா பார்த்தேன், நான் நெயில் பாலிஷ்லாம் வாங்கலை. ஹேர் பேண்ட்ஸ் ஜோடியெல்லாம் இருந்துச்சு. ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இது வந்து நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட பக்கத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த ஜடாரம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து இது மொத்தமாக சேர்த்து வந்து எல்லாம் ஒரே லைனாக இருக்கும் தெரியுமா, ஜாயின் பண்ணியே இருக்கும், அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இது எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீசஸும் வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம ஜடையில் வந்து அப்படியே குத்தி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. 750 ரூபா ரேட்டில் இருந்து 1000 ரூபாய் ரேட் வரைக்கும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
எனக்கு மெயினாக இதில் என்ன பிடிக்கலன்னா அந்த ஒயிட் பாசி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் காஸ்ட்லியாக வாங்கி கடைசியில் அந்த பாசி கலர் போய் ஒரு மாதிரி ஆகிட்டுனா போச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கலை, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ எப்போமாவது அது எல்லாம் சேர்ந்து ஒரே செயினாக கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஒரு சில டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கலரில், கோல்டு கலரில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்க ஜுவல்ஸ் நிறையா இருந்துச்சு. எல்லாமே வந்து 450 ரூபா, 500 ரூபா, 550 ரூபா அந்த ரேட்டில் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, போன டைம்லாம் வந்திருக்கும் போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை. ஷாப்புக்கு வந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரிஜினல் கோல்டு லுக்கில் இருந்துச்சு. ரேட்டும் அதிலே போட்டிருந்துச்சு, நம்ம எதுக்குமே வந்து யார்கிட்டையும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதிலே ரேட் இருந்துச்சு, நம்மளே பார்த்துட்டு நம்மளே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. 465 ரூபா போட்டிருந்துச்சு பில்லில். இந்த செயினுக்குள்ளேயே நெத்திச்சுடி, கம்மல் எல்லாம் வந்து ரெண்டு அடுக்கு செயினாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் மாலை மாதிரி இந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வரிசையில் இருந்துச்சு. பக்கத்துலேயே இதே மாடலில் வந்து நெக்லஸ் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு. நான் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நான் ஆல்ரெடி ஒரு சில்வர் கோல்டில் தான் ஒரு செயின் வாங்குகிற பிளானில் இருந்தேன். இந்த செயின்ஸ்லாம் பார்த்தோன்னே வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆசையாயிட்டு, நம்ம என்ன தான் பொருள் வந்து பார்த்தாலும் அப்படி நேரில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுது, வாங்கணும்னு தோண ஆரம்பிச்சிருது, என்னன்னு தெரில. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அந்த நெக்லஸ் இருந்துச்சு. நெக்லஸோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பின்னாடி திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, ஸோ அது கொஞ்சம் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. நெக்லஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரிங் பார்த்தேன். ரிங்கு வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. உங்கள் வீடியோவோட நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம சைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாடல் இல்லை, எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரிங் ஷேப்லேயே இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு சார் என்னடா அப்படின்னு. ஆனால் கீழே பார்த்து கொஞ்சம் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ரிங் வந்து இருந்துச்சு, ஆனால் அதில் ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, அப்படியே வச்சுட்டேன். அப்போ தான் நான் பக்கத்தில் வந்து அந்த நெத்திச்சுடி பார்த்தேன். எனக்கு நெத்திச்சுடினா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு நெத்திச்சுடி பைத்தியம்னே சொல்லலாம். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நெத்திச்சுடி ரேட்டு வந்து ரொம்ப பரவாயில்லன்னு தோணுச்சு, ஏன்னா 50 ரூபீஸ் தான் போட்டிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய கடையில் நெத்திச்சுடி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன நெத்திச்சுடியும் சரி பெரிய நெத்திச்சுடி ரெண்டுமே வந்து 50 ரூபீஸ் தான் போட்டிருந்துச்சு. ஒன்று ஒன்று கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட் கொஞ்சம் கூடுச்சு. இப்போ அந்த ரெட் கலர்லாம் வந்து 80 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. அப்புறம் நான் வாங்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து இங்கெல்லாம் நிறைய பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க, வாட்டர் கேன்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ விற்றுட்டு நினைக்கேன். வளையல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் அப்படி ரொம்ப கிராண்டாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ஃபேன்சி வளையல் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க, இது கவரிங் வளையல், ஸோ இது இவ்வளோ தான் இருந்துச்சு. அந்த ஃபேன்சி அந்த த்ரெட் வளையல் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா உடனே எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஏதாவது டாய்ஸ் நல்லா இருக்கா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க.
டாய்ஸ்லாம் நிறைய இருந்த மாதிரி இல்லை, லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அப்புறம் வாட்சஸ் இந்த மாதிரி பூந்தொட்டிக்கு வந்து ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ளவர் வாஷ் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்துச்சு. வாட்சும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, லேடிஸ் வாட்சும் இருந்துச்சு, ஜென்ஸ் வாட்சும் இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் பட் முடியலை, எதுக்கு லாக் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ அப்படியே பார்க்காம நாங்கள் பக்கத்தில் வந்து சில்வர் கோல்டு செக்ஷன் இங்கே தான் இருந்துச்சு, இங்கே வந்துட்டோம். சில்வர் கோல்டு ஜுவல்லரியில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு நிறையா இல்லை. இது சும்மா ஃபேன்சியாக இருந்துச்சு இந்த நெக்லஸ்லாம், சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். சில்வர் கோல்டில் வந்து ரெண்டு மாடல் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அப்படி கீ இந்த ஒரு ரோனா அதுக்கு கீ பின்னாடி எல்லாம் ஃபுல்லாகவே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்தேன். ஆனால் வந்து இருக்கிற அந்த ஒரே டிசைன் தான் நிறையா இருந்துச்சு. இது ஒரு டிசைன், அடுத்து ரெண்டாவது வந்து இந்த டிசைன். இந்த டிசைனில் வந்து கலர்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு, ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் அப்படின்னு. கோல்டு இமிட்டேஷன் ஜுவல்லரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் இதிலே நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவ்வளோ இல்லை, ரெண்டே ரெண்டு டிசைன் தான், ஆனால் பட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம், பார்த்துட்டே இருந்தோம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு. இது சில்வர் கோல்டுலேயே, ஆனால் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சில்வர் கோல்டு அப்படின்னு சொல்கிறத ஒரு மாதிரி ரொம்ப ஒயிட் கோல்டு மாதிரி இருந்துச்சு அது. ரெண்டு செயினுமே நல்லா இருந்துச்சு, எது வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்துட்டு இருந்தோம். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 180 ருபீஸ் போட்டிருந்துச்சு, இந்த மயிலுள் செயின் வந்து 205 ரூபான்னு போட்டிருந்துச்சு. இந்த செயின் என் சிஸ்டருக்கு தான் வாங்குகிறோம், அவள் தான் சில்வர் கோல்டில் வந்து வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தா. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும்போது பார்த்தோம் பட் வாங்காமல் வந்துட்டோம். ஸோ எங்கள் அம்மா கண்டிப்பாக அவளுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்ததுனால இப்போ பார்த்தோன்னே கண்டிப்பாக வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா என்ன வாங்க நீனே சொல் அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் இந்த செயின் வந்து அவள் வந்து ஒரு பிளாக் கலர் சாரிக்கு மேட்சிங்காக போடுறதுக்கு தான் வந்து வாங்கினா. ஸோ இந்த செயின் வாங்குவோம், நல்லா சூட் ஆகும் அந்த சாரிக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த செயினில் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அந்த மயில் டிசைனில் வந்து நெக்லஸ்க்குரிய டாலர் இருந்துச்சு. அந்த சாரிலேயும் வந்து ஒரு மாதிரி மயிலெலாம் வரும். அப்புறம் அந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற பொக்கையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த பூந்தொட்டிலாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பூந்தொட்டி வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சைஸில் இருக்கிறது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வேறு என்னதாவது நாங்கள் பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துட்டு வந்தோம். எனக்கு இன்னும் வந்து அந்த நெத்திச்சுடி மேலேயே தான் கண் இருந்துச்சு. ஸோ நான் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ரெண்டில் என்னது வாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி நெத்திச்சுடி இல்லை, ஸோ இது வாங்கிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போன உடனே கொஞ்சம் ஃபேன்சி திங்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லர் ஃபுல் சாரீ தான் நிறையா இருந்துச்சு. அந்த முன்னாடி தொட்டி மாதிரி அந்த இதுலேயே நிறையா சாரீ இருந்துச்சு, கொஞ்சம் ரேட் கம்மியாக நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்தாங்க, பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. கடையை நாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய சாரீஸ் தான் ஃபுல்லாக. சின்ன பிள்ளைங்களுக்குரிய அந்த பேபி கிட்லாம் இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த கருப்பு கயிறு, இந்த வசம்பு எல்லாம் காட்டுவாங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு. 65 ருபீஸ் போட்டிருந்துச்சு. மோஸ்ட்லி என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. லிப் பாம் இருந்துச்சு, நெயில் பாலிஷும் இருந்துச்சு, நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படி டக்குன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி நிறைய அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ கடை ஆரம்பித்து 1 இயர் தான் இருக்கும், ஸோ அதுக்குள்ள இந்தளவுக்கு நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா அந்த பேண்டை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் தான் எங்கள் அம்மாட்ட, அம்மா இது நல்லா இருக்கும் நீங்கள் மாட்டி பாருங்கள் உங்கள் ஹேர் கலகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தலையில் மாட்டி விட்டு விளாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அழகாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. காஸ்ட்லியாக பேண்ட் வாங்கி மாட்டி இந்த எப்படி இந்த ஸ்டோன்ஸாக இருக்கும்போது வெயிட்டாக இருந்து உருகி விழுந்துட்டுனா போச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அது வாங்கலை.
பட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி ரீத்தும் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு தலையில மாட்டுற அந்த ஹேர் பேண்ட் இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா வெரைட்டிஸான திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ரேட் பாத்தீங்கன்னா 85 ருபீஸ் போட்டுருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நல்லா ஒரு சாஃப்டா இருந்துச்சு, ஒரு வெல்வெட் கிளாத்ல இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து போட்டா எதுவும் குத்தாது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்கப் திங்ஸும் இருந்துச்சு, லிப்ஸ்டிக், ஐலைனர், ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. டேஷில் ப்ராடக்ட் நிறையா இருந்துச்சு. லாக்மேலே இருந்துச்சு. நான் காஜல் வாங்கலாமான்னு யோசித்தேன், அப்புறம் வாங்கலை. டேஸ்லர் ப்ராடக்ட் நிறையா இருந்துச்சு, கண்மை, காஜல், ஃபவுண்டேஷன் எல்லாமே இருந்துச்சு, மஸ்காரா. இது பரிசு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டே வந்தேன். கம்மல் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஸ்டட்டு மாடலில் நிறையா இருந்துச்சு. கம்மல்லாம் நிறையா இருந்துச்சு, ஸ்டட்டு மாடலில் நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்தால் பாருங்கள். நாங்கள் வந்து இந்த ரெண்டு தான் வாங்கினோம், நெத்திச்சுட்டியும் அந்த சில்வர் கோல்டில் வந்து அந்த ஒரு செயினும் தான். ஃபேன்சி திங்ஸுக்கு பில் பே பண்ணுறதுக்கு தனி கவுண்டர் இருந்துச்சு. நாங்கள் அங்கே பில் பே பண்ணிவிட்டு திங்ஸை வாங்கி நாங்கள் உடனே வந்துட்டோம். ஈஸி ஷாப்பிங்காக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்கள், கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஃபேன்சியில் நிறைய ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. செயின்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இருக்கிறதுலே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வான்மேகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் மேகா.